Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/7/2024 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம். சூரியனை கண்ட பனிபோல் துன்பம் அகழும் என்ற ஒரு சொற்றொடர் உண்டு. ஜோதிட வழக்கில் பானுவை கண்டு ஓடும் இருள் என்று ஒரு வாக்கியம் வரும். பானு என்று சொன்னால் சூரியன். வெளிச்சம் வந்தால் இருள் போகத்தானே செய்யும். இதைப்போல இந்த அமைப்பு உள்ள ஜாதகருக்கு துரதிருஷ்டம், அவயோகம் அண்டாது. சாஸ்திரம் சொல்லுகிறது. யார் பார்ப்போம், நமக்கு இருக்காதா என்ற யோசனையோடு பார்ப்போம். இரண்டாம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்க, மேஷத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்க, கடகத்தில் குரு இருக்க, இவருக்கு தீமைகள் அண்டாது. வரும் தீமைகள் பானுவை கண்ட இருள் போல் விலகும், ஓடும். சூரியனை கண்ட இருட்டு போல் ஓடிவிடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. என்னென்ன சொல்லுகிறது? இரண்டாம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்க, மேஷத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்க, கடகத்தில் குரு இருக்க. இதில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், ஒரு ஜாதகத்தின் பலனை பார்க்க லக்னம், லக்னம் ஏறிய நட்சத்திரம், எத்தனையாவது வீடு, ஆதிபத்தியம் என்று சொல்வார்கள், எத்தனையாவது வீடு, அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி ஏறிய நட்சத்திரம், இவைகளையெல்லாம் பார்த்து நுணுக்கமாக பல விஷயங்களை கண்டு சொல்வார்கள். ஆனால் இங்கே அத்தகைய ஒன்றும் இல்லை, லக்கணம் குறிப்பிடப்படவில்லை, எத்தனையாவது இடம் குறிப்பிடப்படவே இல்லை. லக்கணத்தை சொன்னால்தானே, லக்கணத்தை ஆதாரமாக வைத்து தானே 1, 2, 3 பார்க்க வேண்டும். அது குறிப்பிடவே இல்லை. இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரம் ஏறினால் அதையும் சொல்லவில்லை. அப்படியென்றால் நட்சத்திரங்களுக்கு பலன் உண்டு, கிரகங்களுக்கும் பலன் உண்டு. மிக மிக அதிக பலனை கிரகங்கள் கொண்டிருந்தால் நட்சத்திர தயவு கூட தேவையில்லை என்று ஆகிறது. இது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மை. சரி, அது இருக்கட்டும். இரண்டில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்க, அப்படி இருந்தால் இனிமையாக பேசுவான், இனிய உளவாக இன்னாத கூறல். இதோ ஆதாரம். சூரியனும் செவ்வாயும் மேஷத்தில் இருக்க, மேஷத்தில் சூரியன் உச்சம், செவ்வாய்க்கு ஆட்சி, இரண்டுமே ராஜ கிரகங்கள், எதையும் சந்திப்பார்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த நேரத்திலும் தனது முயற்சியை கைவிடாதவர்கள். இனிமையான பேச்சு இருக்கிறது, முயற்சி, வேகம், வீரம், வீரியம் இருக்கிறது. குரு கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார், நல்லது செய்யும் நீரோடை வற்றி போகவில்லை. இத்தனை நல்ல அம்சங்களும் இருந்தால் எப்படி தீமை அண்டும்? இனிமையான பேச்சின் மூலம் சில போகும் கஷ்டங்கள். எதையும் சமாளிக்கும் ஆற்றலோடு, நெஞ்சுரத்தோடு, விடா முயற்சியோடு இருந்தால் இவன்தான் வெல்வான், வந்த தீமை தோற்கும். பற்றாக்குறைக்கு உச்ச குரு நன்றாகத்தான் இருப்பார். அன்பர்களே, கிரகங்களுக்கும் ஒரு மதிப்பு உண்டு,
அவைகளை இயக்குகின்ற நட்சத்திரங்களுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. இது சாதாரண ஜாதகங்களுக்கு. சில விசேஷ ஜாதகங்களுக்கு கிரகங்கள் மிகவும் வலிவு பெற்று உச்சம் பெற்று இருந்தால் அந்த நட்சத்திரத்தை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது மறைமுகமாக. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று தன்மையாக பேசி உண்மையாக பேசி எல்லோரையும் கவர்ந்து ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாளாக காட்டுகிறது. இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயம். ரிஷபராசி அன்பர்களே, தனிப்பட்ட உங்களது திறமையை காட்டி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குகின்ற உங்கள் முயற்சி நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதை நினைத்து ஒரு காரியம் ஆற்றுகின்றீர்களோ அது முடியாது, நடக்காது. அதனால் ஏற்படுகின்ற ஒரு பலன், நீங்கள் ஒன்று நினைத்து ஒரு காரியம் ஆற்றினீர்களே அதைவிட அதிகமாக வருகிறது. அப்படி என்றால் கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் பெயர், உங்கள் உயர்வு மிக மிக உச்சத்திற்கு செல்லும். இன்று நீங்கள் சொல்லும் ஒரு யோசனை, ஒரு எண்ணம் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை கவர்ந்து உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இந்த உயர்வினை பெற்றுத்தரும். நல்ல நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, என்னால் எதை செய்ய முடியும் என்று நீங்கள் கூறினீர்களோ அதை இன்று செய்து முடிப்பீர்கள். சொன்னதை செய்து காட்டும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் நல்ல பலனை கொடுக்கும். அந்த செயல்களில் உண்மை உயர்வு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு மதிப்பு உண்டு, மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் செலவுகள், மறுபாதி மகிழ்ச்சியூட்டும் வரவுகள், பண வரவுகள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே,
உங்களது ஒரு புது தொடக்கம். இதுவரை யாரும் சிந்திக்காத முறையில் சிந்தித்து நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வழியில் நீங்கள் போடும் உங்கள் நடை வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் காரிய வெற்றி. கும்பராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனமும் நற்குணமும் பொது நலத் தொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமும் இருக்கிறது, நற்செயலும் இருக்கிறது. இதன் காரணமாக இருக்கும் இடத்தில் ஒரு உயர் புகழினை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, விரைவில் முடிந்துவிடும் என்று எண்ணி செயல் புரிந்த ஒரு செயல் நேரமாகியும் இன்னும் முடியவில்லையே என்ற ஒரு கலக்கத்தை கவலையை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the daily.